அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். அற்புதமான ஒரு ஆன்மீக பதிவு இன்று உங்களுக்காக. இந்த கார்த்திகை மாதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் எல்லாருக்குமே தெரியும், அதாவது இறை வழிபாட்டிற்கும் சரி தீபத்திற்கு நம்ம கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு பூஜை முறையும் வழிபாட்டிற்கும் பார்த்தீங்கன்னா உகந்த ஒரு மாதம் அப்படின்னா இந்த கார்த்திகையை சொல்லுவோம். இன்னும் ஓரிரு நாட்களில் பார்த்தீங்கன்னா கார்த்திகை மாதத்தினுடைய பௌர்ணமி. இப்போ நம்ம இருக்கிறது பார்த்தீங்கன்னா வளர்பிறை நாட்கள்னு சொல்லலாம். இந்த வளர்பிறை நாட்கள் கார்த்திகை பௌர்ணமி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு அற்புதமான நன்னாளில் பார்த்தீங்கன்னா அவதரித்தவங்க தான் துளசி தாய் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த துளசி தாயை வந்து நம்ம போற்றி புகழக்கூடிய வணங்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் தான் இந்த கார்த்திகை மாதம். இந்த விசேஷமான கார்த்திகை மாதம் முடிவதற்குள்ள நீங்கள் மறக்காமல் இந்த ஒரு செடியை மட்டுமாவது வீட்டில் மறக்காமல் வாங்கி வைங்க. வாங்கி வைத்து நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமும் பார்த்தீங்கன்னா நீங்கள் மறக்காமல் வந்து வழிபாடுகள் செய்து அந்த செடிக்கு முன் ஒரு தீபம் ஏற்றி வைத்தீங்க அப்படின்னாலே போதும். வாழ்க்கையில் நம்மளுடைய ஏற்றம் அப்படின்றது நம்ம நிர்ணயிக்கக்கூடியது இல்லை, கடவுள் நிர்ணயிக்கக்கூடியதாக இருக்குது இல்லையா. அது கண்டிப்பாக நமக்கு நிர்ணயிக்கப்பட்ட வாழ்க்கை என்றுமே ஏறுமுகமாக அமையும் அப்படின்னு சொல்லலாம். இதில் ஒரு துளியளவு சந்தேகமும் கிடையாது, மாற்று கருத்துமே கிடையாதுங்க. நீங்கள் இந்த பதிவை கடைசி வரைக்கும் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. ஒவ்வொரு விஷயமும் ரொம்ப தெளிவாக உங்களுக்காக தொகுக்கப்பட்ட ஒரு அற்புதமான பதிவு தான் இந்த பதிவு. என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தேவி நம் இல்லத்தில் நிரந்தரமாக தங்க காலத்தால் தீர்க்க முடியாத கஷ்டங்கள் எல்லாமே தீர்க்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த ஒரு செடியை இந்த கார்த்திகை மாதம் முடியறதுக்குள்ளே வாங்கி வைங்க. தீர்க்கவே முடியாத பிரச்சனைகளுக்கு காலம்தான் ஒரு நல்லதொரு தீர்வை கொடுக்கும்னு சொல்லுவாங்க. அதாவது மிகப்பெரிய கஷ்டங்கள் கூட சில நாட்கள் கடந்து செல்லும்பொழுது நமக்கு அதை மறந்து போகும் அப்படின்னு சொல்லுவாங்க. காலத்தினால் கூட பதில் சொல்ல முடியாத அளவுக்கு மிகப்பெரிய கஷ்டங்கள் பல பேருக்கு இன்றளவும் இருக்கு இல்லையா. அந்த கஷ்டங்கள் எல்லாம் தீரணும் அப்படின்னா நீங்கள் மறக்காமல், அதுவும் பெண் பிள்ளைகள் இருக்கக்கூடிய வீட்டில் இருக்கவங்க கண்டிப்பாக இந்த செடியை வாங்கிட்டு வந்து வீட்டில் வைங்க. இந்த தீப வழிபாட்டிற்கு உரிய மாதமான கார்த்திகை மாதத்தில் நீங்கள் வாங்கக்கூடிய செடியின் பெயர் பார்த்தீங்கன்னா துளசி. ஆமாங்க, இன்றைக்கி எல்லா வீட்லேயும் பெரும்பாலும் இருக்கும், இல்லாத சில பேர்களுக்காக தான் இந்த பதிவுன்னு சொல்லலாம். துளசி வச்சுருந்தீங்கனாலும் இந்த பதிவை மறக்காமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இன்னொரு முக்கியமான ஒரு விஷயமும் இருக்குது. துளசி செடி இல்லையா, துளசி தாய் வந்து கார்த்திகை மாத பௌர்ணமி நாள் தான் பிறந்ததாக சாஸ்திரம் சொல்லுது. இந்த கார்த்திகை மாதத்தில் துளசி செடியை நீங்கள் வீட்டில் வாங்கி வச்சு துளசி செடி வழிபாடு செய்ய தொடங்கினீங்க அப்படின்னாலே போதும், வீட்டில் சுபிக்ஷம் பிறக்கும். இந்த துளசி செடி பார்த்தீங்கன்னா கார்த்திகை மாதத்தில் நம்ம வீட்டுக்கு வந்துச்சு அப்படின்னா அந்த மகாலட்சுமியே நம்ம வீட்டிற்குள் வந்ததாக ஒரு ஐதீகம். உங்களுடைய வீட்டில் ஏற்கனவே துளசி நீங்கள் வச்சுருந்தாலும் சரி, இல்லை ஏற்கனவே அதுக்கு பூஜை புனஸ்காரங்கள்லாம் செஞ்சுட்டு இருந்தாலும் சரி, ஒரு சின்ன துளசி செடியை மட்டுமாவது இந்த மாதத்தில் வாங்கிட்டு வந்து அந்த துளசியோடு சேர்த்துக்கோங்களேன். சொந்த பந்தங்களுக்கோ இல்லை ஏதாவது ஒரு கோவிலுக்கோ கூட நீங்கள் இந்த மாதிரியான துளசியை வந்து இந்த மாதத்தில் தானமாக கூட கொடுக்கலாம். இப்படி கார்த்திகை மாதத்தில் துளசி செடியை நம்ம தானம் கொடுக்கறது நிச்சயமாக சுபிக்ஷத்தை கொடுக்கும். தான தர்மங்கள் செய்யக்கூடிய பல நல்ல விஷயங்களில் இது போன்ற விஷயங்களை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். துளசி அப்படின்றது ஒரு மகா மருந்துன்னு சொல்லலாம். ஆன்மீகம் அப்படின்னு பார்க்குறத காட்டிலும் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு மருத்துவ செடியாக நீங்கள் கவனித்து பாருங்கள். மருத்துவத்திற்கு பெயர் போன ஒரு செடின்னு சொல்லலாம் இந்த துளசியை. இன்றைக்கி இப்போ இருக்கக்கூடிய இந்த பனிக்காலமாக இருக்கட்டும் குளிர்காலமாக இருக்கட்டும் இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா துளசியை ரெண்டு எடுத்து போட்டு நம்ம அதை ஒரு கஷாயம் மாதிரி வச்சு குடித்தோம் அப்படின்னாலே நமது உடல் பிணிகள் கூட நீங்கும். அப்படி மருத்துவ குணங்கள் நிறைய இருக்கக்கூடிய துளசியை மறக்காமல் வீட்டில் வாங்கி வச்சு பூஜை பண்ணுங்கள். முடியும்னா நிறைய பேருக்கு தானமாக துளசி செடியை கொடுத்துட்டு வாங்க. ரொம்ப நாளாக எனக்கு இந்த கஷ்டம் இருக்குது, இந்த கஷ்டத்திற்கு ஒரு விடிவு காலமே பிறக்கலை அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லா மனிதர்களுக்கும் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக ஒரு தீர்வு இருக்கும். அந்த தீர்வு தான் துளசி செடின்னு சொல்லலாம். துளசி செடிக்கு மஞ்சளும் குங்குமம் வச்சு கொஞ்சம் பூ வச்சுட்டு பால் தண்ணி ஊற்றி நம்ம விளக்கேற்றி அந்த துளசி செடியை வளம் வந்தோம் மனசில் இருக்கக்கூடிய தீராத கஷ்டத்தை துளசி தாய்கிட்ட சொன்னீங்க அப்படின்னாலே அந்த தீர்க்க முடியாத கஷ்டம் கூட பார்த்தீங்கன்னா ஒரு சில மாதங்களில் சீக்கிரமாகவே தீர்க்கும்னு சொல்கிறாங்க. நிறைவேறாத பல ஆசைகளை கூட பார்த்தீங்கன்னா நிறைவேற்ற வைக்கக்கூடியதான் இந்த துளசி செடி வழிபாடுன்னு சொல்லலாம். மறக்காமல் செய்யுங்க. வீட்டில் இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகள் அவங்க வாழ்க்கை சிறப்பாக அமையணும் அப்படின்னா குறிப்பாக வயதுக்கு வந்த பெண்கள் வந்து நல்ல வரன் கிடைக்கணும், திருமண வாழ்க்கை நல்ல பலமாக சந்தோஷமாக நல்லபடியாக அமையணும், குழந்தை பிறக்கணும் அப்படின்னா அந்த பெண் குழந்தை வந்து பார்த்திங்கன்னா மகாலட்சுமி கடாட்சம் நிறைந்து இருந்தால் மட்டும்தான் இதெல்லாம் நடக்கும். அதனால் வெள்ளி செவ்வாயில் பெண் குழந்தைங்கள்ட்ட சொல்லி காலையிலேயே எழுந்து தலைக்கு குளிச்சுட்டு துளசி செடிக்கு விளக்கேற்றி ஒரு மூணு முறை வளம் வர சொல்லுங்கள். துளசி தாயை வணங்குறது நம் பெற்ற தாயை வணங்குறத காட்டிலும் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய புண்ணியங்களை தரும்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த கார்த்திகை மாதத்தில் விளக்கு முடியும்னா வாங்கி தானம் பண்ணுங்கள். இன்னும் ரொம்ப விசேஷம், வீட்டில் பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு போய் அங்கே இருக்கக்கூடியவங்களுக்கு ஏதாவது ஒரு மண்ணகல் விளக்கு தானமாக கொடுங்க, இல்லைனா வசதி இருந்துச்சுன்னா பித்தளையால் கூட நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம்.
இல்லைனா பெரிய பெரிய கோவில்களுக்கு விளக்கு உங்களால் முடிஞ்ச ஒரு உங்களுக்குள்ள ஒரு பட்ஜெட் இருக்கும் இல்லையா, அதுக்குள்ளே விளக்குகள் வாங்கி தானம் பண்ணுங்க. வாழ்க்கையில் ஏற்றம் அதிகப்படியாகவே நிச்சயம் அமையும்னு சொல்லலாம். நன்றி, சந்திப்போம் மற்றும் ஒரு பதிவில் மிக விரைவில்.